ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்வாரியம் ஹாபிக்குள்ளே ஒரு வெளிநாட்டு பீஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கோ, என்ன பண்ணோம், ரொம்ப புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க, அது யார் என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? ரீசன்ட் டேஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வாரியம் ஹாபிக்குள்ளே நிறைய பேர் வந்து மான்ஸ்டர் ப்ரெடேட்டர்க்குள்ளே இறங்கிட்டாங்க. ஏன்னா அது வந்து நல்லா இருக்குது, ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுலேயுமே இப்போ ஒவ்வொரு தடவையுமே வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு ஃபிஷ்ஷை வந்து வெளியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த எக்ஸாட்டிக் டைப்போட ஹைப்பும் வந்து இன்னும் குறையாமலே இருக்குது. வேற எக்ஸாட்டிக் டைப்பில் கொண்டு வரதுலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்டிங்க்டான ஃபிஷ்ஷு அப்புறமேட்டு வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபிஷ்ஷஸ்லாம் நிறையா உள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற அந்த வெளிநாட்டு பீஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, paddlefish. ரீசெண்டாக paddlefish வந்து ரொம்ப மோஸ்ட்டாக ஹைப் பண்ணி பயங்கரமாக பாப்புலர் ஆகிட்டுருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபிஷ்ஷு, அதாவது 300 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஃபிஷ்ஷு. அதை வந்து அதுக்குண்டான ஃபாசில்ஸ் அது எல்லாமே வந்து கிடச்சி 2009 to 2013 இருக்க பிரேக்கில் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷை நம்ம அக்வாரியமில் வந்து கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படா முடியும், 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபிஷ்ஷை இப்போ கொண்டு வர முடியுமா அப்படின்னா, எஸ், இது வந்து முழுசாக எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஒரு சில லேக்ஸில் வந்து இன்னமும் இந்த ஃபிஷ் வந்து இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பேடல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்டஜன் கேட்ஃபிஷ் இருக்குல்ல, அதோட ஃபேமிலியே சேர்ந்த ஒரு மாதிரியான டைப். ஓகேங்களா? ஸோ ஸ்டஜன் கேட்ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் ரிசெப்டர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேடல் ஃபிஷ்ஷுக்கும் எலக்ட்ரானிக் ரிசெப்டர்ஸ் உண்டு. ஸோ பேடல் ஃபிஷ்ஷோட மூக்கு பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெடலை வந்து மூடி வச்ச மாதிரி இருக்கும். அதாவது பேடல் மீன்ஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு துடுப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிமிட்டிவ் ஃபிஷ், அதாவது ஆதி காலத்துலேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு மீன். சரி, இது எப்பட்றா இப்போ வந்து அதிகமாக பாப்புலர் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ரீசன்னா, ரொம்ப சிம்பிள், இதோட அமைப்பு, அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேற நம்ம எப்படி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எலிஃபெண்ட் நோஸ் ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஷ் இருக்குது அக்வாரியம் ஹாபியில். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி திட்டத்திட்ட அது எப்படி தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் மூக்கு வளைஞ்சு தொங்கும், இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நிற்கும். பேடல் ஃபிஷ்ஷோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் இதில் அண்ணன் தம்பின் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பேடல் ஃபிஷ், அதாவது கரெக்டாக சொல்லணுன்னா நார்த் அமெரிக்கன் பேடல் ஃபிஷ். செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் பேடல் ஃபிஷ். இதில் இந்த நார்த் அமெரிக்கன் பேடல் ஃபிஷ்ஷுங்கிறது சுத்த சைவம், அதே இந்த சைனீஸ் பேடல் ஃபிஷ்ஷுங்கிறது சுத்த அசைவம். சைனாவில் இருந்துட்டு இதெல்லாம் சாப்பிட்லன்னா ரொம்ப தவறு. ஸோ நம்ம ரெண்டு ஃபிஷ்ஷையுமே அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் எதை வந்து நம்ம அக்வாரியமில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம். நார்த் அமெரிக்கன் பேடல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் 7 அடி, மோரார்லஸ் வந்து கண்டிப்பாக 5 அடி வரைக்கும் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே சைனீஸ் பேடல் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமம் 23 அடி, மோரார்லஸ் இது வந்து ஒரு 9 அடி வரைக்கும் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பட்றா 23 அடி எங்கே இருக்குது, 9 அடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடச்ச ஃபாசில் அப்படி தான் இருக்கான். நீங்கள் கேட்கலாம், டே என்னடா அவனை விட இப்படி மலைமாடு மாதிரி வளர்ந்து வச்சுருக்கியே அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கண்ணு தெரியாது. அமெரிக்கன் பேடல் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சைனீஸ் பேடல் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே சரியாக கண்ணு தெரியாது. ஸோ அப்புறம் எப்படி வேட்டையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பேடல் ஃபிஷ்ஷுக்கும் சரி சைனீஸ் பேடல் ஃபிஷ்ஷுக்கும் சரி காமனான ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த பேடல், அந்த பெரிய மூக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூக்குக்கு கீழே குட்டி குட்டியாக நிறையா ஓட்டம் இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ். அந்த எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸை யூஸ் பண்ணி தான் அதுங்க என்ன பண்ணுதுன்னா, ஃபிஷ்ஷெல்லாம் எங்கே இருக்குது, நமக்கு உண்டான சாப்பாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். இதில் இந்த அமெரிக்கன் பேடல் ஃபிஷ் வந்து கம்ப்ளீட்டாக சக்கிங் டைப், அதாவது ஒரு ஃபில்டர் மாதிரியே தன்னோட வாய்க்குள்ளே எல்லாத்தையும் இழுத்து அதுக்கப்புறமேட்டு தண்ணியை மட்டும் கில்ஸ் வழியாக வெளியேற்றும். அப்படி இது என்னத்தடா உறிஞ்சு சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய ஜூ பிளாங்டான்ஸை மட்டும்தான் அது சாப்பிடும், வேறு எதையுமே சாப்பிடாது. சம்டைம்ஸ் தெரியாதனமாக அது வாய்க்குள்ளே மீனோ இல்லை குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த பிளட் வார்ம்ஸ் அந்த மாதிரி எதாவது மாட்டிக்கிடுச்சுன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதுவே சைனீஸில் இருக்குது பார்த்திங்களா ஒன்று, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே ஃபில்டரிங் டைப்பு தான். பட் இது கம்ப்ளீட்லி மான்ஸ்டர் ப்ரெடேட்டரி டைப்பு. இதோட மெயின் டிஷ்ஷே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட சின்னதாக இருக்கக்கூடிய மீன் தான். சம்டைம்ஸ் ஷிம்ஸு சாப்பிடும்,
எதுவுமே கிடைக்கலன்னா வேறு வழி இல்லாமல் போய் நண்டை பிடிச்சி சாப்பிடும். சரிப்பா, இது இவ்வளோ பெருசுக்கு வளருது, இதெல்லாம் பண்ணுது, இதை எப்படி நம்ம அக்வாரியம்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மெயின் காரணமே இதோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் தான். நார்மலாக இந்த ரெண்டு பேடில் ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா, ஃபீமேலாக இருந்தால் 6 வருஷத்துக்கு அப்புறமேட்டு, மேலாக இருந்தால் 7 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்பான் பண்ணும், அதாவது முட்டை வைக்கும். மேல்ஸ் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 1 தடவை வந்து ஸ்பான் பண்ணும், வேற ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் 2-3 வருஷத்துக்கு 1 தடவை தான் ஸ்பான் பண்ணும். இப்போ 6 வயசில் இப்போ 1 தடவை முட்டை வைக்குது அப்படின்னா, அடுத்து 8 வயசுலேயும் 9 வயசில் தான் போய் முட்டை வைக்கும். அதனாலேயே இதோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாக இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆர் வந்து முசோரியிலேருந்து ஒரு 500 பேடில் ஃபிஷ் குட்டியை வாங்கிட்டு வராங்க. பட் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் பேடில் ஃபிஷ் தான் வாங்கிட்டு வராங்க, சைனீஸ் பேடில் ஃபிஷ் இல்லை. ஸோ இந்த அமெரிக்கன் பேடில் ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து இவங்களே வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, அதே ஏஜ் தான், 6 and 7 ஏஜில் எடுத்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் வந்து ஸ்பான் பண்ணுறாங்க. அது எப்படிடா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் தட் இஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமேல்டேருந்து எக்கை வந்து பிரித்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மேல்கிட்டேருந்து ஸ்பம்ஸ் பிரித்து எடுத்துகிட்டு ரெண்டையுமே இவங்களே வந்து ஹேண்ட் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து கோல்டு ஃபிஷ்க்கு அப்புறம் கேட் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி தான் அந்த டெக்னிக்கை வந்து அப்போவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த டெக்னிக்கை எப்போ கொண்டு வந்தாங்க இந்த ஃபிஷ்ஷுக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1970 வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 1970 கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்போ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1984 to 1986 அந்த ரேஞ்சில் தான் வந்து ரஷ்யாவில் வச்சு பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வேர்ல்டு வைடாக ஒரு சில இடத்துலலாம் நிறையா பழகினதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, May 2006 வந்து பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் சைஸஸ் அப்புறமேட்டு டிஃப்ரெண்ட் வெயிட்டில் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபிஷர்மேன்ஸ்னால வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் அது எல்லாமே என்னென்னா, இவங்க உருவாக்குனது தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், டிஃப்ரெண்ட் வெயிட்டு டிஃப்ரெண்ட் சைஸு அப்படிங்கிறப்ப, நேச்சுரலாக ப்ரீட் ஆகிற ஒரு மீன் வந்து எந்த அளவுக்கு வெயிட் கொடுக்குமோ, எந்த அளவுக்கு சைஸ் வருமோ, அந்த அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக ப்ரீட் பண்ணது வரலை. அதுக்கப்புறமேட்டு தான் அதை என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இது ஒன் ஆஃப் த நேட்டிவ் ஃபுட்டாகவும் மாறிச்சு அப்போது, இப்போ கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிஷ்ஷஸை இங்கேருந்து கியூபாவுக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவியர் ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ காவியர் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபிஷ் ஃபுட்டு ஃபிஸ்ட், அது அதை பற்றி நான் நம்ம வீடியோ சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க்கை நான் தரேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த ரீசன்ஸ்னால தான் இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9 அடி 7 அடி 23 அடிலாம் வளர்ந்த மீனை வந்து கொண்டு வந்து கேப்டிவிட்டியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம கேப்டிவிட்டியில் இருக்கிறது அமெரிக்கன் பேடில் ஃபிஷ் மட்டும்தான் அப்படின்னு. ஸோ இந்த பேடில் ஃபிஷ்ஷை வந்து நம்ம வளர்க்குறோன்னா, நமக்கு முதல் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 10 அடிக்கு பெரிய தொட்டி வேணும், ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவதாக என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கோல்டு கண்டிஷன் இருக்கக்கூடிய வாட்டர். ஆஸ்டிக் ஸ்டஜன் கேட்ஃபிஷ்க்கு என்ன வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச்சோ அது அப்படியே இருக்கணும். பேடில் ஃபிஷ்ஷோட ஃபீடிங் பொறுத்த வரைக்கும், இதுக்கு நீங்கள் மொய்னா, டாஃப்னியா, அதுக்கப்புறமேட்டு கப்பி குட்டி, கோல்டு ஃபிஷ் குட்டி, மாலி குட்டி, அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். பட் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பேடில் ஃபிஷ்ஷுக்கு 3 தடவை ஃபீடு கொடுத்தாகணும். இந்த பேடில் ஃபிஷ் நீண்டும் போதே வாயை வந்து ஆணும் பிறந்துக்கிட்டே தான் நீந்தும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வாய்க்குள்ளே கிடைக்கிற ஃபுட்டு எல்லாத்தையுமே இது வந்து சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டைமுக்கு அப்புறமேட்டு வாயை மூடிட்டு அதோடய கில்ஸ் வழியாக வந்து எல்லா தண்ணியும் வந்து வெளியேற்றும். ஸோ கைஸ், இதுதான் வந்து பேடில் ஃபிஷ். இதை வந்து இப்படி தான் கொண்டு வந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தீங்கன்னா, கடந்த 6-7 மாதமாக தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. வேற நான் எங்கெல்லாம் இதை பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சய் ப்ரோ வச்சுருக்க பிடி அக்வா அந்த சேனலில் பார்த்துருக்கேன். அப்புறம் ப்ரிடேட்ரி ஃபின்ஸ் அந்த சேனலில், யூடியூப் சேனலையும் பார்த்துருக்கேன். இந்த ரெண்டு இடத்துல தான் பேடில் ஃபிஷ் நான் பார்த்துருக்கேன், வேறு எங்கேயும் நான் பார்த்ததில்லை. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸாக வந்து என்னென்னா, ரொம்ப ஹைப் ஏற்றி ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பேடில் ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா, மஸ்ட்டாக வந்து இதை தெரிஞ்சுக்கங்க. கோல்டு வாட்டர், பெரிய டேங்க் சைஸ் இருக்கணும். அதே மாதிரி அதோட முன்னாடி இருக்கக்கூடிய பேடல் இருக்குல்ல, அந்த நோஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. மேக்ஸிமம் இந்த எலக்ட்ரோ ரிசெப்டார்ஸுக்கு வந்து இன்ட்ரப்ட் ஆகாத மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்டர்னல் மோட்டர் போடுறேன், அதில் சின்னதாக ஒரு மைல்டு ஷாக் வந்தாலுமே வந்து பேடில் ஃபிஷ்ஷோட டயட்டை வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும்.
அப்புறம் கைஸ் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல வேணும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தான் உங்கள் தொட்டிக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆனாலும், அதாவது எர்த்து அடித்தாலும் மீனுக்கு வந்து அது எர்த் ஆகாதான். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னது என்ன என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்ட் கிரவுண்ட் கனெக்ஷனில் இருக்கும்போது மட்டும்தான் எர்த் அடிக்கும், மிட்டு டைமில் வந்து அடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிஷ்ஷுக்கு பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கிரவுண்ட் கனெக்ஷன் வர்றதுக்கு அவ்வளோவா வாய்ப்பு இல்லை. பட் எப்போ உங்கள் மீனுக்கு ஷாக் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு தரையில் போய் உக்காருது பார்த்தீங்களா, அந்த நீங்கள் போட்டிருக்க சப்ஸ்ட்ரேட்டில், அந்த சப்ஸ்டேட்டில் போய் உட்காரும்போது தான் உங்களுக்கு அது சிமெண்ட் தொட்டியாக இருந்தால் மட்டும்தான் எர்த்து அடிக்குமா, அப்படி இல்லைனா அது கிளாஸ் டேங்காக இருக்கும்போது அந்த எர்த்தும் அடிக்காது, பிகாஸ் கிளாஸ் இஸ்டன் கம்ப்ளீட்லி இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுவே நீங்கள் கையை உள்ளே விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எர்த்து அடிக்கும், பிகாஸ் யூ ஆர் இன் கான்டாக்ட் வித் கிரவுண்ட். ஓகே கைஸ், இந்த செக்மெண்ட்டுக்கு உண்டான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணிடுங்க, ஏன்னா உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் எதாவது மிஸ் பண்ணிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எதுவும் கண்டென்ட் வேணும்னா அதையும் மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.